வணக்கம், ஓம் நற்பவி. இன்றைய பதிவில் பணவரவு அதிகரிக்கிறதுக்குண்டான மூன்று முக்கியமான பொருட்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மூன்று பொருட்களையும் ஒரு மஞ்சள் துணியில் சேர்த்து வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணமானது இருந்து கொண்டே இருக்கும், பண நெருக்கடிகளும் நமக்கு ஏற்படாது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் சரி, இல்லை ஜாதகம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது வீட்டில் பணம் தட்டுப்பாடுகள் ஏற்படுது, இல்லை கடன்கள் அதிகமாகுது அப்படின்னாலே நமக்கு பண விரயங்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்களை வீட்டில் செஞ்சு வைக்கிறது மிகவும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்மறை ஆற்றலை உங்களுக்கு தள்ளிவிடும் வெளியே. அப்படி இருக்கும்போது பணத்தில் பற்றாக்குறை ஏற்படுறதோ, இல்லை பண பிரச்சனைகள் அதிகமாக வர்றதோ, தட்டுப்பாடு ஏற்படுறதையோ குறைக்க முடியும், சரி செய்ய முடியும். பண பிரச்சனையை தவிர்த்துட்டு பணத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நிறையா வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் அந்த நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி பணம் உங்களுடைய வசத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த மூன்று முக்கியமான பொருட்களை சொல்கிறேன். அதை நீங்கள் எங்கே வைக்கணும், எப்படி அதை பராமரிக்கும்ன்றத இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 ஏலக்காய், 2 பச்சை கற்பூரம், 3 சோம்பு. இந்த 3 விஷயமும் நமக்கு தேவைப்படுது. இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குபேர மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீங்கள் வந்து பணப்பெட்டி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். பண்ணக்கூடிய நாட்கள் வந்து செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை பண்ணுறது மிகுந்த பலனை கொடுக்கும். அதிகாலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா ஒரு 6:30 to 7 நீங்கள் செவ்வாய் வெள்ளி நாட்களில் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதுக்கு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் துணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் சின்னதாக துணி எடுத்து அதில் மஞ்சளை கரைச்சி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது மிகவும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். வெள்ளி இல்லை செவ்வாய் கிழமைகளில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மஞ்சள் துணியில் இந்த 3 பொருட்களையும், ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரத்தை வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி முடிச்சு போட்டு குபேர மூலையில் வச்சுக்கோங்க. அதாவது தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலையில் வந்து கிழக்கு பார்த்தோ இல்லைனா வடக்கு பார்த்தோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோவாகட்டும், இல்லை பணம் வைக்கிறதுக்கு தனியாக பெட்டி மாதிரி அமைச்சிருப்பீங்க மரத்தில், ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ முகமாக திருப்பி வச்சு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த முடிச்சை போட்டு மஞ்சள் துணியை உள்ளே வச்சுருங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு இடத்துல பண பெட்டியை வைக்கிறீங்க இல்லை பணத்தை வைக்கிறீங்கன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியாக இருந்தாலும் சரி, பணத்தை வந்து பீரோவில் நிறைய துணிகள் வச்சுருப்பீங்க, அந்த துணிக்கு நடுவில் வைக்கிறது இல்லை பீரோவுக்கு மேலே வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க. எப்பயுமே பணம் வைக்கக்கூடிய இடம் பழைய துணிகளால் நிரம்பி இருக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நிறைய பேருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் நிறைய கிழிஞ்சு போன துணியை மடித்து வச்சுருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பழைய துணியாக இருக்கும் அதை மடித்து வச்சுருப்பீங்க, இல்லைனா தேவையில்லாத இரும்பு பொருட்கள், உடஞ்ச பொருட்கள் எல்லாமே அந்த பீரோக்குள்ளே தான் இருக்கும். பழைய பழைய பிளாஸ்டிக் கவர்கள், பழைய பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து மடித்து செஞ்சு அந்த பீரோக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பழைய பொருட்களை சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும். அதாவது நெகட்டிவிட்டியான விஷயங்கள் அங்கே நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் பணம் வைக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய நபராக இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் பீரோவில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பாருங்கள். முக்கியமாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா, அதே இடத்துல பணத்தையும் வச்சுட்டு அடகு பொருட்களுடைய ரசீதுகள் இருக்கும், வங்கிகளில் நீங்கள் வந்து கட்டிருக்கிற கடனுக்குண்டான ரசீதுகள் இருக்கும், கடன் சார்ந்த பத்திரங்கள் நிறைய இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான். அதையும் இந்த பணத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. பணத்துக்குண்டான மரியாதையை நம்ம எப்பயுமே கொடுக்கணும், அப்போ தான் அந்த பணமானது நமக்கு கிடைக்கும்.
இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பீரோவில் இத்தனையும் வச்சுக்கிட்டு அது கூடவே இந்த பணத்தையும் வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துடுங்க. முக்கியமாக நம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளுக்குள்ளே பணத்தை வைக்கிறது மிகப்பெரிய தவறு. இதை நீங்கள் சரி செஞ்சிட்டாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.